என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் பீர்க்கங்காயில் துவையலும் பீர்க்கங்காய் ஒரு வதக்கல் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு அதை வந்து கட் பண்ணி தோலை மட்டும் இப்படி பீலரை வச்சு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அது மாதிரி பீர்க்கங்காய் அந்த சதப்பற்றை வந்து நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பீர்க்கங்காய் துவையல் ஃபஸ்ட்டு பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கவலைப்பருப்பு, காரத்துக்கு வந்து ஒரு மூணு மிளகாய், கொஞ்சம் பூண்டு போடுறேன், ஒரு நான் மூணு பூண்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு கை தேங்காய் போட்டால் போதும். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு காணலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம்தான். போட்டுடலாம். கல் உப்பு தான் போடுறேன், கொஞ்சம் வரதுனா போதும். கல் உப்பு தான் போடுறேன். இவ்வளோ புளி போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வதக்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டலாம். வரமிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பீர்க்கங்காவை நம்ம இதில் போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் வந்து பொதுவாக அது தண்ணி விடும், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது இப்போ நல்ல வெந்து வேகட்டும். இப்போ துவையல் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் கொஞ்சம் போடுறேன், போடணும்.
இது இப்போ ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். வச்சு இப்போ நம்ம இந்த கொஞ்சம் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு ஒரு கூட கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். பீர்க்கங்காய் வந்து இப்போ நான் துவையல் அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயாச்சு. இது வந்து நான் குதிரைவாளியை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் உளுந்தும் போட்டு மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன். தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், வெறும் குதிரைவாளியும் கொஞ்சம் உளுந்தும் போட்டு ஒரு கப்பு குதிரைவாளி காட்டா கப்பு உளுந்து முழு உளுந்து போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். முருகலாட்டு வரும், நீங்கள் எப்படி நல்ல முருகலாக சுடலாம். இப்போ வந்து பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயாச்சு. வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இறக்கும்போது கொஞ்சம் காயப்பிடி பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு, கொஞ்சம் நல்ல மிளகு போட்டுக்கலாம். இவ்வளோதான் நான் போடுறேன். கொஞ்சம் ரொம்ப காரம், இதில் உள்ள பச்சை மிளகாய் காரம் போதும். உங்களுக்கு வேறு காரம் வேணும்னு நீங்கள் வத்தல் பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.